ஜப நேரத்தை முடிப்போம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 3:16-17 ரெண்டு வசனங்களை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் எல்லாருமே ஒரு தேவனுடைய ஆலயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் நாம் இருக்கிறோம். இந்த இருதயத்துக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே, நம்முடைய இந்த ஆத்துமாவுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். உங்கள் இருதயம், நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஸோ அந்த ஆலயத்தை வேதம் சொல்லுது, ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஸோ உங்கள் ஆலயம் எந்த அளவுக்கு தேவன் வாசம் பண்ணுகிற, உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் எந்த அளவுக்கு தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய், ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உத்தரவாதம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. இப்போ நான் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், என் இருதயத்தில் என் சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், என் சரீரம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறது, என் ஆவி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறது, என் இருதயம் கர்த்தருடைய இருதயத்தை உயர்த்துகிறதுன்னு சொன்னால், இந்த ஆலயம் தேவனை மகிமைப்படுத்துகிறதுனா இதுக்கு உத்தரவாதி தேவன். ஆமென், அல்லேலூயா. இதை மீது ஒருவரும் கை போடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். வேதம் சொல்லுது, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு முடியும். ஆண்டவர் நமக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயமாக இருந்தால் கர்த்தர் உனக்கு உத்தரவாதியாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். எந்த வாதையும் சரி, எந்த வியாதியும் சரி, எந்த எதிர் வல்லமைகளும் சரி, எந்த பிசாசின் வல்லமைகளும் சரி, சூனிய மந்திர கிரிகளாக இருந்தாலும் சரி, எதையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது நீ தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயத்தை, அந்த சரீரத்தை, அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்து அவர் அரவணைத்து அவர் ஒரு பாதுகாப்பை தந்து அவரே நடத்துவார். அதை ஒருத்தன் கெடுக்கணும்னு நினைச்சா, அதன் மீது ஒருவன் கை போடணும்னு நினைச்சா, அல்லது ஒரு வியாதியோ ஒரு வல்லமையோ அதை மேற்கொள்ளணும்னு நினைச்சா கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதனால தான் நான் வாசம், அடுத்த வசனம், அதை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஸோ தேவன் நம்முடைய, நாம தேவனுடைய ஆலயமாக இருந்தனா நீ எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம நம்ம சரீரம், என் சரீரம், ஐயோ என் சரீரம் கெட்டு போதே, என் சரீரம் பாதுகாக்கப்படணும், என் சரீரத்துக்கு தேவையான எல்லா அரவணைப்புகள், எல்லா மேக்கப்பு, இது அது என்னென்னவோ பண்ணி நம்ம நம்முடைய சரீரம் அழகாய் தோன்றுவதற்காக, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, உன் சரீரம், உன் சுய சரீரம் நீ நினச்சினா அதுக்கு நீ தான் உத்தரவாதி. ஆனால் உன் சரீரம், உன் இருதயம் தேவனுடைய ஆலயமாய் வைத்திருந்தால் அதற்கு தேவன் உத்தரவாதி. ஆமென், அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் பரவி வருகிற நாட்களில் உங்கள் சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டுமானால் அதை தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அந்த ஆலயத்துக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். ஆமேன். அந்த தேவன் அந்த ஆலயத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த ஆலயத்துக்கு தேவன் உத்தரவாதியாக இருப்பார். அந்த ஆலயத்தை கர்த்தர் இரவும் பகலும் அக்னி மதிலாய் கர்த்தர் பாதுகாப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவன் இந்த ஆலய ஒரு இந்த சபையின் மீது மோது ஒருவன் மோ கல் மோது மோதுவா ஒருவன் மோதுவானால் அவன் நொறுங்கி போவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டுகள். ஸோ தேவன் இன்றைக்கு நம்முடைய இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இதை உன் சரீரமாக நினைக்காத தேவனுடைய ஆலயமாய் மாற்றிக்கொள். அதுக்கு 100% கர்த்தர் உத்தரவாதம் தருவார். ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் நம்ம மாஸ்க் கட்டணும், நம்ம கை கால்லாம் கழுவணும், நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ளணும், நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இதெல்லாம் அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்துக்கிறது. நிச்சயம் இதெல்லாம் செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது, ஞானமாக நடந்து கொள்ளணும். ஆனால் இதை விட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை இருக்கிறது, ஒரு தேவனுடைய மகிமை இருக்குது. அது நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் சரீரத்தை, உன் ஆத்மாவை தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற்றி கொள்ளும் போது தேவனே உனக்கு உத்தரவாதியா இருந்து ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பாதுகாப்பதற்கு வல்லமில்லை தேவனா இருக்கிறார். ஆமென். ஸோ இன்னையுடைய செய்தி என்ன? 3 குறிப்புகள் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறி அதற்கு தேவனே உத்தரவாதியாய் இருந்து தேவன் அதை பாதுகாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, உன் சரீரம் ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சரீரமா இருக்கட்டும், நம்முடைய இருதயமா இருக்கட்டும், அதை தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் கட்டப்பட வேண்டும். எனக்கு சிலருடைய சரீரமும் சிலருடைய இருதயமும் கோட்டான் குஞ்சுகள் அல்லது பாழடைந்த ஸ்தலமாக, பாவம் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக, பிசாசு வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்கிறபடினால்தான் இந்த உலகமும் பிசாசின் வல்லமைகளும் வியாதிகளும் மேற்கொள்கிறது. தேவனுடைய ஆலயமாய் உன் சரீரம் இருக்குமானால், உன் இருதயம் இருக்குமானால் எந்த வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. அதனால உங்களுடைய சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும், ஆவி ஆத்மாவையும் தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்புங்கள். ஆமென், அல்லேலூயா. அதை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் அதில் தங்குகிற இடமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படும் போது அந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை அணுக முடியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் என்னுடைய சரீரம் இருக்குது, என் ஆவி ஆத்மா நான் இப்போ இருக்கிறேன், எனக்குள்ள தேவன் இருக்கிறாரானால், எனக்குள்ள 24 மணி நேரமும் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரானால், தேவனுடைய உத்தரவு இல்லாமல் என் தலைமுடியை கூட ஒருவரும் தொட முடியாது, என் நிழல கூட யாரும் தொட முடியாது. ஒருவேளை தேவன் உத்தரவு கொடுப்பார், யோபுக்கு உத்தரவு கொடுத்தது போல சில நேரங்களிலே சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நான் தாங்கிக்கூட அளவுக்கு, தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதிலிருந்தும் என்னை தப்பு வைப்பார். அவர் உத்தரவு இல்லாமல் ஒன்றும் செய்யாது. ஆனால் அவர் எனக்குள்ள இருப்பாரானால், சத்ருவோ உலகமோ பிசாசோ இந்த உலகத்தின் மூலமாக வருகிற அந்தகார கிரிகளை என்னை தொட முடியாது. அதனால நம்முடைய இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருடைய சரீரத்தையும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் சரீரத்துக்கு உத்தரவாதியா இருந்து இந்த உலகத்தின் வல்லமை, வியாதிகள், பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பார். ஆமென். சோ எப்படி நம்ம ஆலயமாய் கட்டப்படுவது, நம்முடைய சரீரம் எப்படி ஆலயமாய் கட்டப்படுவது? வேதத்துல ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் தேவனுக்காக பல காரியங்களை செய்தான், ராஜாவா இருந்தான், பல தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களையும் தங்கங்களையும் வைடூரியங்களும் வெளியேற பெற்ற பொருட்களையும் கேதுரு மரங்களையும் சவகரித்து வைத்து தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று அவன் பெரிய வாஞ்சியோடு இருந்தபோது தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீ எனக்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 1:28:3 வாசிப்போம். 1:28:3. ஆனாலும் தேவன் என்னவா, நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். கவனிங்க, உன் சரீரம் ஆலயமா கட்டப்படணும்னா நீ யுத்த மனுஷனா இருக்கக்கூடாது, நீ ரத்தம் சிந்தப்படக்கூடாது, நீ எப்போதும் யுத்த மனுஷனா இருக்கக்கூடாது. யுத்த மனுஷனா இருந்தால் உன் ஆலயத்தை, உன் சரீரத்தை ஆலயமாக கட்ட முடியாது. அல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சில பேருக்கு யுத்தம், எது கூட யுத்தம்? உலகத்து கூட, பாவத்து கூட, இச்சைகள் கூட யுத்தம். அந்த யுத்தத்திலிருந்து ஜெயம் பெறாம எப்போதும் காலையில் எழுந்த உடனே யுத்தம், காலையில் எழுந்த உடனே யுத்தம், நைட்டு தூங்குற வரைக்கும் யுத்தம. அந்த அவங்க யுத்தம் பண்ணாம இருக்கிற ஒரே ஒரு நேரம் அந்த தூங்குற நேரம், அது கூட கனவுகளில இரவு நேரம் சொப்பனங்களில அவங்க போராடி கொண்டிருப்பாங்க. பிசாசு வந்து அமுகுச்சு, கருப்பா வந்துச்சு, பாம்பு வந்துச்சு, யானை வந்துச்சு, குரங்கு வந்துச்சுன்னு காலையில் எழுந்து சொல்லுவாங்க. தூக்கத்துல கூட யுத்தம். தேவ பிள்ளைகளை, நீ யுத்த புருஷனா இருந்தால், நீ யுத்தம் பண்ணுகிறவனா இருந்தால், நீ ரத்தம் சிந்துகிறவனா இருந்தால் ஆலயத்தை கட்டாதன்னு கர்த்தர் அன்னைக்கு தாவீதை பார்த்து சொல்லிட்டார். எனக்கு உன் சரீரம், உன் இருதயம் ஆலயமாய் தேவனுக்காய் கட்டப்பட்டு அதிலே கர்த்தர் வாசம் பண்ணினா உன் யுத்தத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யுத்த புருஷனா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தோடு போராடி கொண்டு, பாவத்தோடு போராடி கொண்டு, ஐயோ பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், ஐயோ செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்துட்டேன் செய்துட்டேன், ஐயோ சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற சினிமா பார்த்துட்டேன், எவ்வளோ நாளைக்கு யுத்தம் பண்ணின்னு இருக்கிற போற? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை மெய்யான ஒரு விடுதலை தருவதற்கு அவர் வல்லமில்ல தேவனாயிருக்கிறார். தேவன் நம்மை விடுவித்து
நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாவ கட்டுகள், உலக கட்டுகள், பொல்லாத ஆவியின் கிரிகள், அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நம்மை ஒரு விடுதலையான மனிதனாய் கர்த்தர் மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அவர் வல்லமில்லை தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இப்போ ஆண்டவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே இனிமேல் நான் உமக்காக ஆலயமாக இருப்பேன், இனிமேல் என் சரீரத்தில் யுத்தம் இருக்காது, என் ஆவியில் யுத்தம் இருக்காது, என் ஆத்மாவில் யுத்தம் இருக்காது, உம்முடைய சமூகத்தில் என்ன ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்றோம். இங்கேருந்து ஒரு சந்தோஷமாய் தேவனை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு, அவரை நாம் சுமந்து கொண்டு நம்முடைய ஆலயமாகி இந்த இருதயத்தில் சுமந்து கொண்டு போகிறோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்தில் டிவி ஆன் பண்ணி ஒரு சீரியலை பார்க்குற, ஒரு சினிமாவை பார்க்குற. இப்போ தான் நம்ம எல்லாம் ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால நமக்கு வெளியே வேலை இல்லை, வீட்டுக்குள்ளே தான் வேலை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வெளியே சண்டை இல்லை, வீட்டுக்குள்ளே தான் சண்டை. இப்போ வெளியே சண்டை போட்டிருந்தவெல்லாம் எங்கே போட ஆரம்பிச்சிட்டான்? கொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆமே. அல்லேலூயா. வெளியே பாவம் பண்ணின்னு சுற்றி இருந்தவெல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிவி, சினிமா, இன்டர்நெட்டு, தேவையில்லாத வெப்சைட்ஸு, தேவையில்லாத இது அது, ஃபோனும் கையுமா தான், உலகம் டிவியும் கையுமா, ரிமோட்டும் கையுமா தான் இருக்கிறாங்க. வெளியே சுற்றி திருந்தவன் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சுமந்து கொண்டு நீ வீட்டுக்கு போகிற. நீ ஒரு வேலை இந்த சினிமாவோ சீரியலோ உட்காந்து பார்க்கும்போது உனக்குள்ளே இருந்து உன் தேவன், அல்லது எனக்குள்ளே இருந்து என் தேவன், உனக்குள்ளே இருந்து ஆண்டவராக இயேசு நீ பார்க்குற சீரியலை பார்ப்பாரா? அல்லேலூயா. பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அப்போது இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் தங்கணும்னா நம்முடைய இந்த சரீரத்தை யுத்தம் இல்லாத பாவம் இல்லாத இந்த சரீரமாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நீ யுத்தம் பண்ணிக்கொண்டு உலகத்தோடு, பிசாசோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு, இந்த போராட்டத்தோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு, இச்சைகளோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை இவைகளோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பாயான, நீ யுத்த புருஷனாக இருப்பாயானால் ஆலயத்தை கட்ட முடியாது. நீ ஆலயத்தை கட்டலைனா உன் ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்க முடியாது. யுத்தத்தை நிறுத்து. ஆமேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? யுத்தத்தை நிறுத்து. நீ போராடி கொண்டிருக்கிற இந்த பாவ யுத்தத்தை நிறுத்து. நீ போராடி கொண்டிருந்த உலகத்தின் மீது நீ போராடி கொண்டிருக்கிற இச்சைகளோடு, நீ போராடி கொண்டிருக்கிற இந்த உலக மனிதர்களோடு நீ போராடி கொண்டிருக்கிற எல்லா யுத்தத்தை நிறுத்து. மனிதர்களோடு இருக்கிற உனக்கு பிரச்சனையை நிறுத்து, சண்டையை நிறுத்து, பகையை நிறுத்து, கசப்பை நிறுத்து, வைராக்கியத்தை நிறுத்து. இந்த யுத்தங்களை நிறுத்தினால் தேவன் உனக்குள்ள சமாதானத்தின் தேவனாய் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டார், நீ யுத்த புருஷன், நீ ரத்தம் சிந்தனவன், இனிமே நீ வந்து ஆலயத்தை கட்ட வேணாம். சாலமோனின் நாட்களிலே சாலமோன் மூலமாய் ஆலயம் கட்டப்பட்டது. காரணம், அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய ராஜ்ய பாரம் எங்கும், அவன் ராஜ்யம் பண்ணின அந்த நாட்கள் எங்கும் ஒரு யுத்தம் கூட கிடையாது. தேவஜனமே, யுத்தம் இல்லாத உன்னுடைய சரீரம், யுத்தம் இல்லாத உன்னுடைய ஆத்மா, யுத்தம் இல்லாத உன்னுடைய ஆவியை கர்த்தர் தம்முடைய தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவார். நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய சுய இச்சைகளோடு, சுய காரியங்களோடு, என் இச்சைகளுக்காக, நான் என் கண் விரும்புகிறதற்காக, என் மாம்சம் விரும்புகிறதுக்காக நான் இனி யுத்தம் பண்ண மாட்டேன், என்னை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தால் நீ தேவி தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஒப்பு கொடுத்தால் ஒரு அமைதியான புருஷனாய் மாறுகிறாய். ஒப்பு கொடுத்தால் ஒரு அமைதியான பிள்ளையாய் மாறுகிறாய். ஒப்பு கொடுத்தால் நீ தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சாந்த குணமுள்ள சாந்தமான இடமாய் உன் இருதயம் மாறுகிறது. கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், உன் சரீரத்தை, உன் இருதயத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றிக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றிக்கொள். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அதை கர்த்தர் ஆலயமாய் அதிலே வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிம்மதி. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சௌக்கியம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆரோக்கியம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பாதுகாப்பு. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மன மகிழ்ச்சி. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு பெரிய விடுதலை இருக்கும். எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்குள் கர்த்தர் இருப்பாரானால் நீ எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஓகே. ஆலயமாய் கட்டப்பட வேண்டுமானால் யுத்தத்தை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். உன் சரீரம், உன் இருதயம் ஆலயமாய் கட்டப்பட்டு அதிலே தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால் யுத்தத்தை விட்டு ஓய்ந்திரு. ரெண்டாவது,
சிலருடைய ஆலயம் நீங்க ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இன்று கை தூக்கி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர், இனிமே உமக்காகத்தான் வாழ்வேன், இனிமே உமக்காகத்தான் ஜீவிப்பேன், இனிமே உமக்காகத்தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம். ஒப்பு கொடுத்து கர்த்தரும் வாசம் பண்ணாரு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த சரீரமாகிய ஆலயம், நம்முடைய இருதயமாகிய அந்த ஆலயம் எப்படி இருக்குது? சில பேருடைய ஆலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, வாசிங்க, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 12:5 வாசி. 2 ராஜாக்கள் 12:5. ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் பரிபூர்ணமானவருடைய கையிலே வாங்கி கொண்டு அறிமுகமானவர்கள் கையிலே வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ ஆலயத்தை பழுது பார்த்தார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னு, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயம், அமைதியா இருக்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயமா இருந்தால் தேவன் அதுக்குள்ளே வாசம் பண்ணுவார், அதை பாதுகாப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அதை கெடுப்பார். அப்போ நீ தேவனுடைய ஆலயமா இருந்தா 100% உனக்கு உத்தரவாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ தேவனுடைய ஆலயமா கட்டப்படணும்னா முதல் குறிப்பு, யுத்தத்தை விட்டு ஓய்ந்துரு. 2வது குறிப்பு, உன்னுடைய ஆலயம் ஏற்கனவே நீ உன்னை ஆலயமாய் நீ அர்ப்பணித்திருந்தும் இன்னைக்கு சில நேரத்துல விழுந்து எழுந்திருக்கிறது நிமித்தம் சிலருடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ணாத ஆலயமா இருக்குது. நீங்க இந்த கொலையுமேடு போனீங்கன்னா, இந்த பாலமதி போற வழியில கொலையுமேட்டுக்காக போனீங்கன்னா, அந்த கொலையுமேட்டாண்ட ஒரு சர்ச் இருக்குது. அது எப்போ திறப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது 1 மாசத்துக்கு 1 முறை தான் திறப்பாங்களாம். 1 மாசத்துக்கு 1 முறை தான் திறப்பாங்க. அது சுற்றி செடி மரம் வளர்ந்துட்டு போயிருக்குது. அது சந்து ஜன்னலில் பார்த்தா உள்ளே ஒட்டடம் இருக்குது. அந்த இடத்துல ஜனங்களும் வாசம் பண்ணலை, தேவனும் வாசம் பண்ணலை. 1 மாசத்துக்கு 1 முறை சும்மா திறப்பாங்களாம், அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளைகளை சிலருடைய ஆலயம் 1 மாசத்துக்கு 1 முறை திறக்கிற ஆலயமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பெனியின் சர்வீஸ்க்கு மட்டும் திறக்கும் அந்த ஆலயம். சிலருடைய ஆலயம் 1 வாரத்துக்கு 1 முறை திறக்கிற ஆலயமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் திறக்கும் அந்த ஆலயம். அலையிலுயா சொல்லுவோம், அலையிலுயா. சிலருடைய ஆலயம் எப்போவாது 1 முறை பண்டிகைக்கு தான் திறக்கும். நியூ இயருக்கு, கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு. அது கூட இந்த வருஷம் போச்சு எல்லாம். அலையிலுயா சொல்லுவோம், அலையிலுயா. இந்த வருஷம் குட் ஃப்ரைடேக்கும் திறக்க முடியாது, ஈஸ்டருக்கும் திறக்க முடியாது. இதுக்கு இந்த வருஷம் மூடியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. சிலருடைய ஆலயம் பண்டிகைகள் விசேஷ நாட்கள் வந்தால் தான் திறக்குதே தவிர மற்ற நாட்கள்லாம் பாழடைந்து கிடக்கிறது. உன் ஆலயத்தை, உன் இருதயமாகிய ஆலயத்தை எப்போ 1 முறை திறக்காத, பண்டிகைக்காக திறக்காத, ஆபத்து நேரம் வரும்போது திறக்காத, சந்தோஷத்து நேரம் வரும்போது திறக்காத, எப்போதும் திறந்திருப்பதாக, எப்போதும் தேவன் வாசம் பண்ண. அப்போ உன் ஆலயத்தை நீ பழுதுபார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய ஆலயம் பழுது பார்க்க வேண்டும். சிலருடைய ஆலயத்தின் கதவுகள் பழுது பார்க்க வேண்டும். சிலருடைய ஆலயத்தின் பலிபீடங்கள் பழுது பார்க்க வேண்டும். சிலருடைய ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ண முடியுதா? தேவனுடைய சிங்காசனம் இருக்குதா? அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ண பழுது பார்க்க வேண்டும். சிலருடைய ஆலயம் பழுது பார்க்கணும். பாழடைஞ்சு போயிருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கை தூக்கி ரட்சிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எமோஷ்னலாக, ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான். பைபிள் ராத்திரி பகல் பைபிள் படிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரில. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்பவுமே கொஞ்சம் நல்லா உற்சாகமாக தான் இருப்பாங்க. புது கல்யாணம் மாதிரி, புது கல்யாணத்தில் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டா, பொண்டாட்டியை புருஷன் விட்டு கொடுக்க மாட்டார். என் பொண்டாட்டி சமையல் பண்ணா அப்படி இருக்குது, இப்படி இருக்கு, அது நல்லாவே இருக்காது, ஆனால் அவர் நல்லா இருக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லணும் வருவார். அல்லேலூயா. என் பொண்டாட்டி எழுதணும் அப்படி ஹேண்ட் ரைட்டிங், இதெல்லாம் ஆரம்பத்தில். ஆ, பொண்டாட்டி எழுதுனா எப்படி இருக்குது ஹேண்ட் ரைட்டிங்க, சூப்பராகுது அப்படின்னுவான். கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்கிறேன், எதனா உடம்பு சரியில்லை, எங்கள் ஒய்ஃப் நர்ஸு தான் இருக்கு, அவங்ககிட்ட கேட்குறேன். இவராக ஃபோன் பண்ணி வாலண்டியராக கேட்பார். கொஞ்ச நாள் ஆன பிறகு அவளுக்கு நாங்கள் தெரியுங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்கன்னுவார். அல்லேலூயா. சிலருடைய ஆலயம் புது பொண்டாட்டி மாதிரி, சிலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் புது பொண்டாட்டி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இல்லை.
எனக்கு தேஞ்சு போச்சு, ஆலயம் மூடப்பட்டிருக்குது, ஆலயம் பழுது பார்க்கல, ஆலயம் பின்மாற்றத்தில் இருக்குது, ஆலயம் மூடப்பட்டிருக்குது. இன்னைக்கு உன் ஆலயத்தை நீ சரி பார்த்துக்கொள். அல்லேலூயா. எப்போதும் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்குதா, இல்ல எப்போது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறதா? இன்றைக்கு அன்னைக்கு பழுது பார்த்தார்கள் ஆசாரியர்கள், தங்கள் ஆலயங்களை பழுது பார்த்தார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை வைத்து, பணத்தை வைத்து என்ன பொருள் வாங்கணும், என்ன இதை பண்ணணும், தேவன் வாசம் பண்ணும்படி, தேவன் விரும்புகிறபடி இந்த ஆலயத்தை என்ன பண்ணணும் சொல்லி பழுது பார்த்தார்கள். உன் ஆலயத்தை பழுது பார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த நீ இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்திருக்கிறாயா? உன் ஆலயத்தை பழுது பார். ஒரு காலத்தில் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசுற நீ இன்னைக்கு பிரசன்ஸ் இல்ல, பிரசன்ஸ் இல்ல, பிரசன்ஸ் சும்மா சொல்லிட்டு கூடாது. பிரசன்ஸ் இல்லைன்னு ஏன் பிரசன்ஸ் இல்ல? இங்க 20-30 பேர் இருக்கிறோன்னா நான் நல்லா பிரசன்ஸ்ல நிரம்புறேன், உன்னால ஏன் பிரசன்ஸ்ல நிரம்ப முடியல? நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, நீ உன் ஆலயம் பாழாய் போய் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இவர் நடத்தினா வர்ஷிப் சூப்பராகுது, அவர் நடத்தினா நல்லாவே இல்லை, இவர் பிரசங்கம் பண்ணா அப்படியே ஆவி இறங்குது, அவர் பிரசங்கம் பண்ணா ஆவி இறங்கல, இவர் வர்ஷிப் நடத்தினா பாட்டு பாடினா சூப்பராகுது, அவர் பாட்டு பாடினா நல்லாவே இல்லை. நீ ஏன் அவர் பாடினா நல்லா இல்லை, இவர் பாடினா நல்லாக்குது, ஒரு சிலர் பாடினா நல்லாக்குது, ஒரு சிலர் பாடினா நல்லா இல்லைன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. நீ ஆயத்தமா எப்போது இருந்தால் தேவ பிரசனத்தை எந்த இடத்திலும் உணர முடியும், எந்த இடத்திலும் தேவனுடைய ஆவினால் நிரம்ப முடியும். நீ அவன் ஆலயம் பழுதாக்கப்பட்டு, உன் ஆலயம் பாழாக்கப்பட்டு மூடப்பட்டு கிடக்குது, தேவ பிரசன்னம் இல்லாம கிடக்குது. அதனால இன்றைக்கு உன் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி பார்த்துக்கொள். 15 வருஷமாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியம், உன் ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்குது? சில கிராமங்கள்ல சில ஊழியத்துக்கு போனா 20 பேர் தான் இருப்பாங்க ஒரு சர்ச்சில். எத்தனை வருஷமா ஊழியம் பண்றீங்கன்னு கேட்டா அவர் 30 வருஷமா ஊழியம் பண்றன்னுவாரு. 30 வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ஆத்மானா கூட 30 வருஷத்துக்கு 30 ஆத்மா இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனா அந்த ஆலயம் அப்படியே தான் வளர்ச்சி இல்லாம, அப்படியே தான் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கும். இன்னைக்கு உன் ஆலயம் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குமானால் நீ உன் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். உன் ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் தரலன்னு அர்த்தம். உன் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் தரலன்னு அர்த்தம். எத்தனை பேர் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ற வாரி பசங்க இருக்கிற இல்ல, எத்தனை பேர் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், நான் அந்நிய பாஷை பேசணும், ஆண்டவரே நான் அபிஷேகம் பெற்றுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணுமா, தியாகம் பண்ணணுமா, நான் என்ன பண்ணிட்டோம், என்னைக்காவது நீ என்கிட்ட கேட்டிருக்கிறியா? இல்ல நீயாவது ஆண்டவரே அபிஷேகம் பெறணும், சனிக்கிழமையில ஆராதனை நடக்குது, ஆண்டவரே நான் வரும்போது இன்னைக்கு அபிஷேகம் பெறணும்னு ஒரு ஆயத்தத்தோட என்னைக்காவது வந்திருக்கிறியா? உனக்கு உன் ஆலயத்தின் மேல எதனா அக்கறை இருக்குதா? அல்லேலூயா. உன் ஆலயத்தின் மேல எதனா அக்கறை இருக்குதா? அவர் அந்நிய பாஷை பேசுறாரு, இவர் அந்நிய பாஷை பேசுறாரு, இவர் ஆவியில குதிக்கிறாரு, அவர் ஆவியில குதி. நீ என்னைக்கு குதிக்க போற ஆவியில? நீ எப்ப அந்நிய பாஷை பேச போற? நீ எப்ப ஆவியில நிரம்ப போற? நீ எப்ப ஆலயமா கட்டப்பட போற? நீ எப்ப தேவனுக்காய் உழைக்க போற? நீ எப்ப தேவனுக்காய் தமிழ் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போற? இன்னைக்கு தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடு. அப்படியே உன் ஆலயம் பாழாக்கப்பட்டிருக்க கூடாது, இன்னைக்கு பழுது பார்க்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. உன் ஆலயம் பழுது பார்க்கப்படணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க படிக்கும் போது பயங்கரமா ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம், கூடி கூடி ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது பயங்கரமாக பாட்டு பாடுவோம், ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணி, இப்போ எங்கே போச்சு பயங்கரம்? ஆமீன். இப்போ எங்கே போச்சு அந்த பழைய தேவன் மீது வைத்திருந்த அன்பு? வேதம் சொல்லுது, நீ ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பு இப்போ இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடு இப்போ இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவன் மீது இருந்த அன்பு இப்போ இல்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தேஞ்சு கழுது தேஞ்சு, எனக்கு தெரியுமா, என் நானே ஏதோ பாதி நீங்க முடிப்பீங்க தான் சார், கழுது தேஞ்சு கட்டெரும்பா போச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தேஞ்சு 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 அப்படியே ஒண்ணும் இல்லாம நின்னுக்கு. இன்றைக்கு உங்கள் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், கர்த்தர் உன்னை ஆலயமா உண்டாக்கி இருக்கிறார். முதல்ல ஆலயமாய் கட்டப்பட ஒப்புக்கொடு. ஆலயமா கட்டப்படணும்னா தாவீதை போல யுத்த புருஷனா இருக்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தத்தை விட்டு, மனிதனோடு இருக்கிற யுத்தத்தை விடு, இச்சைகளோடு பாவத்தோடு மாம்சத்தோடு இருக்கிற யுத்தங்களை விட்டுட்டு ஒரு சமாதான புருஷனாய், சமாதான பெண்ணாய், சமாதான மனிதனாய், மனுஷியாய் நீ வாழ ஒப்பு கொடுத்தால் உன்னை கர்த்த தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவார். ஆமென். இரண்டாவதாக, சிலர் ஆலயமாய் கட்டப்பட்டு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அந்த ஆலயம் பாழா இருக்குது, நீ பழுது பார்ப்பதற்கு ஒப்பு கொடு.
மறுபடியும் அதை ரெனியூவல் பண்ணு, அதை மறுபடியுமா எல்லாத்தையும் எடுத்து கட்ட ஆரம்பி, மறுபடியும் பழைய காரியங்கள், மறுபடியும் பழைய முன்பு எப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்தாயோ அதுபோல மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அதனால தான் தாவீது 51 சங்கீதத்தில் எழுதுறாரு, ரட்சணத்தின் சந்தோஷத்தினால் என்னை மறுபடியும் நிரப்புங்க. ஆமென். அவருக்கு மறுபடியும் அந்த ரட்சணத்தின் சந்தோஷம் வேணுமா? எப்போ ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி சந்தோஷமா இருந்தாரோ யாரும் எதை பற்றியும் கவலைப்படலை, உலகத்தை பற்றியோ பணமோ பொருளோ வேலையோ எந்த பணம் பொருள் எதை பற்றியும் கவலைப்படலை. தேவன் என்று சொல்லி தேவனோடு கூட இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். நாளடைவில் அதை இழந்துட்டார், பத்சபேயாவோடு பாவம் செய்த போது இழந்துட்டார். இப்போ கேட்குறார் மறுபடியும் அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும். இன்னைக்கு மறுபடியுமாய் உன் ஆலயம் பழுது பார்த்து கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. மூணாவது ஆலயம், உன்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? ஒன்று, அது கட்டப்படணும். ரெண்டாவது, அது பழுது பார்க்கப்படணும். மூன்றாவது, 1 ராஜாக்கள் 8:11 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:11 மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு உன் ஆலயம் தேவ மகிமினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ஒரு வல்லமை உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சரீரம், இந்த ஆத்மா, இந்த ஆவி மகிமை தேவ மகிமினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எந்த மனிதன் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறானோ அந்த மனிதனை தேவன் தம்முடைய மகிமினால் நிரப்புவான். எந்த மனிதன் தேவனை துதித்து ஆராதித்து கர்த்த சமூகத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது செலவு செய்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானோ அந்த மனிதன் மகிமையினால் நிரப்பப்படுவான். அல்லேலூயா. உன் ஆலயத்தில் மகிமை இருக்குதா? உன் ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்குதா? உன் சரீரத்தில் தேவன் மகிமையினால் நிரப்பியிருக்கிறாரா? உன் மகிமை, தேவனுடைய மகிமை உன் ஆலயத்தில் தங்கி இருக்குதா? ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு தேவன் தம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிரப்பினாராம். அந்த மகிமை எப்போ வந்தது? ராத்திரி முழுவதும் சாலமோன் 1000 பலிகளை ஆண்டவருக்காக, ஸ்தோத்திர பலிகளை, 1000 பலிகளை செலுத்தின போது ஆலயம் தேவ மகிமினால் நிரப்பப்பட்டது. நீ சோத்தரிக்க 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 இந்த ஆலயம் பாழா இருக்காது, இந்த ஆலயம் பழுது போவாது, அது எப்பொழுதும் மகிமினால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் மகிமினால் நிரப்பப்பட்டிருக்கும். எப்போது அதில் அபிஷேகத்தில் அசைவாடி கொண்டே இருக்கும். தேவனுடைய ஆவியான உனக்குள்ள அசைவாடு அசைவாடு அசைவாடு, தம்முடைய மகிமினால் நிரப்பப்பட நிரப்பப்பட இந்த உலகத்தில் எந்த பலவீனமோ சுகவீனமோ வியாதியோ எந்த சத்துரு போராட்டமோ எந்த பிசாசின் எதிர்வல்லமைகளோ இந்த ஆலயத்தை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள். என்னுடைய வசனம் என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீ தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், கர்த்தர் அவனை கெடுப்பார். அப்ப இந்த ஆலயமாய் இருக்குன்னா ஒரு வல்லமையும் உன்னை கெடுப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது கொள்ளை நோயா இருக்கட்டும், அது வியாதி பலவீனமா இருக்கட்டும், அடித்தடியா இருக்கட்டும், எதிர் வல்லமையா இருக்கட்டும், ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஆபத்து விபத்துகளா இருக்கட்டும், நாச மோசங்களா இருக்கட்டும், பாழாக்கும் கொள்ளை நோயாக இருக்கட்டும், சூரியனால் பாதிப்பாக இருக்கட்டும், நெருப்புனால் பாதிப்பாக இருக்கட்டும், காற்றுனால் பாதிப்பாக இருக்கட்டும், எந்த பாதிப்பும் உணவுனால் பாதிப்பாக இருக்கட்டும், எந்த பாதிப்பும் உன் சரீரத்தை அணுகாதபடி கர்த்தர் காப்பார். அது தேவனுடைய ஆலயமாக இருந்தார். ஆமே. அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் கெடுக்கணும்னு நினச்சா கூட கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி உன்னை கெடுக்க விட மாட்டார், அவனை கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஸோ அவனு தான் ஒன்றும் இல்லாமல் ஆவாங்க. அதனால் உனக்கு இந்த உலகத்தில் மருந்து மாத்திரை மருத்துவம் இது அது இந்த உலகம் பாதுகாப்பு இல்லை, தேவன் தான் பாதுகாப்பு. உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றிக்கொள். தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நீ யாரையும் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் எந்த காரியத்தையும் பார்த்தும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தேவனுடைய ஆலயமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரங்க தாவே. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
உனக்கு அவரே உத்தரவாதியாயிருந்து பாதுகாப்பார், உனக்கு அவரே உத்தரவாதியாயிருந்து வழி நடத்துவார். நீ தேவனுடைய ஆலயமா இருந்தால் அது உலகத்தை பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது. இந்த உலகத்தின் வல்லமைகளை பார்த்து நீ பயப்படணும் அவசியமே இல்லை. கர்த்தருனோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, ஆனவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அவராலயம், நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. கர்த்தர் நம்மிலே கடந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.